சேலம் சிவராஜ் குழுமத்தின் ஒரு புதிய பரிமாணம் ரிஷி ஹெல்த் கேர். சித்தா, யோகா, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். தொடர்புக்கு 9842745000. விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் 11ஆம் தேதி வெளியாகி மாபெரும் வசூல் சாதனையை நிகழ்த்தி வருகிறது. இப்படத்தில் சரத்குமார், ஜெயசுதா, ஷாம், ராஷ்மிகா மந்தனா போன்ற பல பிரபலங்கள் நடித்திருந்தனர். இப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக அமைந்துள்ளதாக பலரும் விமர்சனம் செய்தனர். வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜு திரைப்படம் வெளியாவதற்கு முன் விஜய் தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1 என்று கூறியிருந்தார். இதனால் பெரும் சர்ச்சை கிளம்பியது. இதைத் தொடர்ந்து வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சரத்குமார் சூரிய வம்சம் படத்தின் வெற்றி விழாவில் போது நான் விஜய்தான் தமிழ்நாட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று சொன்னேன், அது நிறைவேறிவிட்டது என்று கூறினார். இதற்கு பலரும் பலவித கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் வாரிசு படத்தின் வெற்றி விழாவில் பத்திரிகையாளர்கள் சரத்குமாரிடம் ரஜினிகாந்த் இருக்கும் போதே ஏன் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டனர். இதற்கு சரத்குமார், நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களுக்கு இது மட்டும்தான் தெரிகிறதா? நான் விஜய் சூப்பர் ஸ்டார் என்றுதான் சொன்னேன், சிஎம் ஆவார், பிரதமர் ஆவார் என்று சொல்லவில்லை. என்ன பெரிய சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் என்று கோபத்துடன் பதில் சொன்னார். கூட தளபதி அந்த மாதிரி நடிக்கல இது வரைக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஆக்டிங் ஓரியன்டாக ஏதாவது நம்ம கமல்ஹாசன் கம்பேர் பண்ற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் மூவியை நான் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த படத்தில் சச்சினோட ரெஃபரன்ஸோ அந்த ஃபேஸ்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த படத்தை வந்து யாருமே என்ஜாய் பண்ணலை. இப்போ உட்காந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் சச்சின் மூவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோஃபாவில் உட்காந்து நம்ம மூவியை பார்த்தோன்னா அந்த மூவிக்குள்ளே அப்படியே மூழ்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு மூவி அது. ரொம்ப லவ்லியான மூவி, காமெடி. சந்தானம் வந்து கலக்கியிருப்பார், வடிவேல் சார் கூட இருப்பார். அவ்வளோ இந்த காம்பினேஷனில் நடிக்கிறதே பெரிய விஷயங்க. இன்னைக்கு அந்த படம் டைரக்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஜேடி ஜெரி நினைக்கிறேன், இந்த லெஜண்ட் மூவி டைரக்ட் பண்ணாங்களே அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு தெரியாது, ஆனால் லெஜண்ட் மூவியை கிண்டல் பண்ண 2K கிட்ஸ் சச்சின் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ, சேம் டைரக்டர்ஸ். ஸோ அந்த மூவி அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த மூவி எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா, இந்த செல்ஃபோன் யூசேஜ், இந்த இன்டர்நெட் யூசேஜ், சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் ஒரு லவ் எப்படி இருக்கும், ஒரு காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கும், அது ரொம்ப பிரீஸியாக இருக்குங்க. அது பார்க்குறதே இப்போ பேட்டை படத்தில் வந்து அவர் வந்து நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு ஃபீல், லுக் அண்ட் குட் நல்லா இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அந்த சச்சின் படத்தில். அந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதுவும் இந்த டைம் வின்டர் டைமில் அந்த படத்தில் புகை கொஞ்சம் நிறைய போடுவாங்க, அதனால் இப்போ அது அது வந்து ஊட்டி லுக்கு கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் ஓவராக புகை போட்டாங்க அந்த படத்தில், அந்த ஒரு மைனஸ் தான். மற்றபடி படம் வந்து ரொம்ப சூப்பர், ஆனாலும் இப்போ வந்தாலும் பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த படத்தை லவ் படம் தான், ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் மற்ற லவ் படம் ஏதாவது எடுத்தீங்கனாக்கா சும்மா ஒரு லிப் லாக் சீன் வரும், இல்லை ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக நின்று ஒரு ஹாஃப் அன் ஒரு ஒரு 2 நிமிஷம் பேசுகிற மாதிரி. இப்போ விடிவியில் வந்து த்ரிஷாவும் சிம்புவும் நின்று இப்போ பேசுவாங்க, நம்ம அம்மா அப்பா கூட உட்காந்து அந்த படம் பார்த்தாக்கா ரிமோட்டை தேடுவோம், தண்ணி குடிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது, அந்தளவுக்கு நல்ல படம். அப்போ ஏன் போகல அப்படின்னு தெரியல, பட் இப்போ வந்தால் எல்லா ஃபேமிலியுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இருக்க விஜய் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். விஜய் மூவிஸ்க்கு இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் போடுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்க்கு வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் விஜயோட மூவிஸ்க்கு. பழைய மூவிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்யாசாகர் அவர்கள் வந்து விஜயோட மூவிஸ்க்கு ஒரு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜயோட மூவிஸ்க்கு மியூசிக் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். யுவன் பார்த்திங்கன்னா விஜய் படத்துக்கு மியூசிக் இது வரைக்கும் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. புதிய கீதை படத்தில் போட்டிருக்காரு, பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா அவரோட சாங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரக்ஸ்னே சொல்லலாம் இல்லையா, எல்லாருக்குமே யுவன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ட்ரக்ஸ் வந்து புதிய கீதையில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யுவன் மியூசிக் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஒரு தளபதி ஃபேனாக யுவன் அந்த தளபதி விஜய் காம்போ வேணுமா வேணாமா? ஐயோ, இது வந்து மரண வெயிட்டிங்னே சொல்லலாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டடு விஷயம் அப்படின்னா தளபதியும் இவனும் எப்போ கம்பைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா புதிய கீதையிலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா சாங்கில் தளபதி 2 தளபதியாக ஆடுவாங்க, ஒன்று வெஸ்டர்னு ஒன்று ஃபோக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே வந்து மெர்க்யூரி பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாங்கு, கண்களாலே பார்த்தேன்னு ஒன்றுன்னு தளபதி ஆடியிருப்பாரு பாருங்க. அந்த ஃபேன்ஸ் அந்த சாங், அந்த படத்துடைய சாங்ஸே வந்து வேறு மாதிரியான ஒரு சாங்ஸாக இருக்கும். உண்மையாகவே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க, பட் ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்த ஒரு சாங் அந்த 2 சாங்குமே. இதோட காம்போ அதுவும் மெயினாக வந்து யுவன் வந்து தீம் மியூசிக் கிங், அவர்
ஆமாம், சொல்லப்போனால் அஜித் சூர்யா ரெண்டு பேருக்கும் அடுத்தடுத்து மாறி மாறி, ஒரு படம் அஜித் பண்ணுறானா ஒரு படம் சூர்யா பண்ண, ஒரு படம் சூர்யா பண்ணால் அடுத்த படம் அஜித், இப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி, சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கு சும்மா போடலை, அவங்களுக்குமே அந்த மாதிரி அவங்க மூவிஸ்க்கு மியூசிக் இல்லாம மியூசிக்கும் மூவியும் தனியா பிரிக்க முடியல, அதனால தான் அவர் காட் ஆஃப் தீம் மியூசிக்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு இருந்துட்டாங்க. இப்போ அது விஜய் ஃபேன்ஸ் கிச்ச இந்த மாதிரி ஒரு மியூசிக் மிஸ் பண்றோம், சீரியஸா மிஸ் பண்றோம், அதுவும் பில்லா படத்துல வந்த அந்த தீம் மியூசிக்லாம் நாங்க பயங்கரமா மிஸ் பண்றோம். அந்த மாதிரி ஏன் தளபதி கொண்டு இல்ல அப்படின்னும் போது தான் அனிருத் ஒன்று கொடுத்தாரு கத்தியில, இன்றைக்கி வரைக்குமே நின்று பேசும் கத்தி. இப்போ தளபதிக்கு தலைக்கு வந்து பில்லா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி தளபதிக்கு வந்து கத்தி தீம் மியூசிக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேறு லெவலில் கொடுத்தார் ஹாரிஸ் ஜெயராஜ் துப்பாக்கியில், அவர் அந்த ஸ்மோக்கில் வெளியே வரும்போதெல்லாம் போகுது அப்படா தளபதி இதுக்கு மேலே நம்ம என்னடா பார்க்குறதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்தோட அந்த அந்த பிஜிஎம் இப்போ நான் தளபதி என்ட்ரன்ஸ் நான் அந்த இன்ட்ரோ நினச்சி பார்த்துன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக வாரிஸில் அதே மாதிரி ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆறுதல் தான் யுவன்ன்றது காம்போ மிஸ், அது உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்றோம், ரொம்ப பயங்கரம் ரொம்ப இல்ல பயங்கர பயங்கர மிஸ் பண்றோம். யுவன் வந்து அடுத்து தளபதி 68 ஆச்சு அவர் வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம், யுவன் சார் ப்ளீஸ் தளபதி 68 எப்படியாவது மியூசிக் பண்ணுங்க. இந்த தளபதி 67 யுவன் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஆக்சுவலாக சில போஸ்ட்டும் வந்துட்டு இருந்தது அந்த டைமில், பட் ஆனால் என்னன்னு தெரியல அவர் அனிருத் சூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே அனிருத் இஸ் அ குட் சாய்ஸ், பட் ஆனால் யுவன் மியூசிக்கில் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. லாஸ்ட்டாக வந்த மூவிஸில் இந்த படத்துக்கு யுவன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா என்ன மூவி சொல்லுவீங்க? ஏன்னா வாரிசு படத்துக்கு தமன் போட்டிருக்காரு, தமன் மியூசிக் ஒர்க் அவுட் ஆகியிருக்கான், இல்லை இந்த படத்துக்கு யுவன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்? மாஸ்டர் மாஸ்டர் சீரியஸாக மாஸ்டருக்கு வந்து யுவன் போட்டிருந்தாரு அப்படின்னா இப்போவுமே ஒரு ஸ்வாகா இருக்குது, அது வந்து ஒரு வேறு ஃப்ளேவர் இருக்குது. இவன் போட்டிருந்தாருன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட்டில் வந்து அந்த ஜாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு மாஸ்டருக்கு. மாஸ்டரில் இவன் சாங் பாடிட்டாரு பாடிட்டாரு, பட் அவர் மியூசிக்கே போட்டிருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் இவன் பாடினதுனால மட்டுமே அது அந்த சாங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக சரிங்களா. அதுவும் அவரோட வாய்ஸ் வந்து ஷார்ப்னஸுக்கு விஜய்க்கு இன்னும் நல்லா சூட் ஆச்சு இந்த படத்தில். அவர் மியூசிக் போட்டிருந்தாருன்னா தீம் மியூசிக் வந்து வேறு மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சட்டிலாக என்ஜாய் பண்ணுறோம், பட் அது வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இஷ்யூ வந்து போச்சு, டேக்ஸ் கட்டில் கோர்ட்டில் நல்லா கேஸ்லாம் போச்சு, தீர்ப்பு கொடுத்தாங்க விஜய், அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டினார். அது எதனால் அந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட்டது, அவர் ஏன் டேக்ஸ் கட்டலை? சரி டேக்ஸ் கட்டலைன்னு இல்லைங்க, பொதுவாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கார் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வரும்போதே எல்லா டேக்ஸ் டியூட்டி ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி தான் வரும். ஸோ அது என்ன ரீசன் தெரியல, அகெயின் இவர் ஆல்ரெடி கட்டின டேக்ஸ் மேலே இன்னொரு டேக்ஸ் போட்டதுனால தான் இதெல்லாம் வந்து கேஸ்லாம் போட்டு தலைவர் ஜெயிச்சிட்டாரு, அந்த கேஸில் ஜெயிச்சு இந்த டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்லைன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அவர் அதை கட்ட முடியாமலாம் இல்லைங்க, அது என்ன பெரிய விஷயமாங்க, கட்ட முடியும், ஆனால் அந்த டீஃபேமிங் ரீசனுக்காக மட்டும்தான் அவர் மேலே அந்த டேக்ஸ் இது பண்ணது இது பண்ணது. இன்னொரு பார்த்தீங்கன்னா 500 ஃபைனு ஏதோ ஒன்று பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக, ஒரு 500 கட்டுறது ஒரு விஷயமா, அந்த ஃபைன் போட்டதுனால தளபதி கம்மியாக மாட்டார், அதை யார் போட்டாங்களோ அவங்க வளரணுன்றதுக்காக தான் பண்ணுறது அது ஒன்று. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.